உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை அந்தியமாகறம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல ஒரு சொத்து மீட்கிற பிரச்சனை வந்து என்னுடைய பார்வைக்கு வந்தது. அதன் அடிப்படையில் 2019 ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யறேன். அது என்ன வழக்குன்னா, ஒரு கொஞ்சம் இடத்த ஒரு 24 கிரவுண்டு சொத்தத்தை ஒருத்தருக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க, 100 ஆண்டுகள் குத்தகை கொடுத்துருக்காங்க. அந்த குத்தகை 2000 ஆண்டு வாக்கில் குத்தகை முடிஞ்சு போகுது. முக்கால்வாசி ப்ராப்பர்ட்டி கோயிலுக்கு வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. சில 2-3 ப்ராப்பர்ட்டியில் தனியார் வாடகை வாங்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம். அதில் லஸ்ட்டில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க் இருக்குது, இந்தியன் வங்கி, இந்திய அரசு வங்கி. அவங்க வந்து மாதம் 36,000 ஒரு தனியாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அரசு அதிகாரிகள், கோயில் அதிகாரிகள் அந்த HRMC ஆக்ட் படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, ஒரு செகண்டில் 77 நோட்டீஸ் விடலாம், 78 செக்ஷன் படி தூக்கி வெளியே கடாச்சிடலாம். இப்போ சமீபத்தில் நுங்கம்பாக்கம் மகசீஸ்வரர் கோயிலில் ஒரு 15 கிரவுண்ட் பள்ளிக்கூடம் நடத்துகிறதா சொன்ன ஒரு இடத்த ரொம்ப அதிரடியாக வந்து அகற்றினாங்க. அதன் பின்னணியில் நான் போட்ட ஒரு வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க. கண்டெம்ட்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சு என்ன, அவங்களுக்கு நாலேஜ் வந்த உடனே அவங்க உடனடியாக திடீர் நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒரு கதை பண்ணி எடுத்து ஒரு 15 கிரவுண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த கபால்சேர் கோயிலையும் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை பண்ணலை. 23/3/2019 மெட்ராஸ் ஹைகோர்ட்டை உத்தரவு போடுறாங்க, 2 மாதத்துக்குள்ளே அந்த கோயில் வாடகை பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க. அப்போது அந்த அறநிலைத்துறை வக்கீல் ஒருத்தர் இருக்கார், அவர் எப்போவுமே என் மேலே இந்த இணையாச்சாலும் கோயிலுக்கு போகலாம் அது இதுன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கடுக்கடுன்னே இருப்பார். அன்னைக்கு மாத்திரம் நான் கோர்ட்லேருந்து வெளியே வந்தவொடனே, ஹால்லேருந்து வெளியே வந்தவொடனே என் கையை பிடிச்சி பிடிக்க, ஐயா நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்க வழக்கில் இதாயா சூப்பர் வழக்கு, பிரமாதமான வழக்கையா அப்படின்னாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சி, சரி நம்ம ஆர்டர் வாங்கிட்டேன், நமக்கு உடனடியாக தீர்வு வந்துட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இங்கே வந்து ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வந்தாச்சு, காப்பிலாம் சப்ளை பண்ணியாச்சு, கமிஷனுக்குலாம் ரெட்டு எழுதியாச்சு. ஆனால் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜாயிண்ட் கமிஷனர் அவங்க வந்து ரொம்ப வேண்டியவங்க உங்களுக்கு, ஆளுங்கட்சிக்கு ரொம்ப வேண்டியவங்க உங்களுக்கு, என்னை யாரும் ஆட்ட முடியாது அசத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் எப்படி எப்படி இல்லாமல் பெட்டிஷன் போட்டு பார்த்தேன். ஒரு ஸ்டேஜில் நான் என்ன போட்டேன்னா, அந்த அம்மா மாதம் மாதம் அந்த அம்மாவோட கோயிலுக்கு வாடகை நஷ்டமாகிட்டு இருக்கு, அதனால் அந்த அம்மா சம்பளத்துலேருந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பெட்டிஷன்லாம் போடுறேன். இருந்தாலும் சீஃப் செக்ரட்டரி கவலைப்பட மாட்டேங்கிறார், யாரும் அவங்க நான் அறநிலைத்துறைக்கு பெட்டிஷன் போட்டேன்னா அங்கேருந்து அனுப்புவாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதற்கிடையில் என்னாச்சுன்னா, ஒரு திருவள்ளூரில் வந்து ஒரு ஐயங்கார் ஒருத்தர் வருவார், ஒரு கோயில் மடப்பள்ளியில் வேலை செய்கிறவர், காமராஜர் தொண்டர். அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு பிரச்சனையில் நான் செல்ஃபோன் அடங்க வச்சுட்டேன், எனக்கு ஒரு 2000 ரூபா அர்ஜெண்டாக தேவையா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி இந்த அவரோட அக்கௌண்ட் நம்பரில் ஒரு 2000 ரூபா போட சொன்னேன். போட்டு அந்த சென்னை பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போட்டாச்சு, அவருக்கும் தகவல் சொல்லிட்டேன், ஐயா உங்கள் கணக்கில் பணம் போட்டுட்டேன். அவர் அந்த ஐயங்கார் வந்து தன்னோட செல்ஃபோனில் காமராஜர் படத்தை தான் வச்சிருப்பார், ப்ரொஃபைல் பிக்சரான் என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே சூப்பர் சூப்பர் சொல்லி நம்ம சொல்லுவார். சரி என்ன 2000 ரூபா அவர் அக்கௌண்ட்டில் போட்டேன், நான் எடுத்துக்கிட்டுங்க ஐயா அப்படின்னேன். அவர் என்ன நினச்சாரு தெரியல, நேராக வீட்டுக்கே வந்துட்டார். அப்புறம் நான் அந்த பேங்க்கு மயிலாப்பூரில் அந்த எந்த கபாலீஸ்வரர் கோயிலில் பிரச்சனைக்குரிய பேங்க் இருக்கு இல்லையா, அங்கே நான் போகிறேன். அங்கே போய் நான் ஆள் தெரியாமல் ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவருக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன், 2000 ரூபா பணத்தை. அப்போது ஒரு அம்மா அங்கே இருந்த இன்சார்ஜ், அப்பா அந்த பிரான்ச் மேனேஜர், அவங்க வந்து இவரை பார்த்துட்டாங்க, இந்த திருவள்ளுவர் கோயிலுக்காரங்க பார்த்து, ஐயா நீங்கள் திருவள்ளுவர் கோயில் தானே அப்படின்னு சொல்லி ஓடி இருந்தால் அவங்க கையிலேருந்து அவர் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அப்புறம் கேஷுவலாக என்னவாச்சு, கேஸ் இவங்க போட்டேன்னா என்னாச்சு அப்படின்னு, என்ன சார் ஆச்சு, ஒன்றும் ஆள் இல்லை, மெட்ரோக்காரன் வந்து இந்த ட்ரெயின் எடுக்க போகிறான், இடத்த எடுக்க போகிறான்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க, மெட்ரோ ட்ரெயின் வந்து எடுத்து போய் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. மெட்ரோ ட்ரெயின் எடுத்தால் என்ன ஆகுதுன்னா, வாடகை வந்து இப்போ தனியார் வாங்கிட்டு இருக்காரு. மெட்ரோ ட்ரெயினுக்கு மெட்ரோ ட்ரெயின்காரங்க நிலத்தை கையகப்படுத்திட்டாங்கன்னா, அன்னைக்கு தேதிக்கு இருந்த பொசிஷனுக்கு அந்த லேண்டுக்குரிய ப்ரைஸ்
மார்க்கெட் ரேட்டு அவர் அந்த தனியார் மோசடி பெரியவடிக்கு போயிடும். உடனடியாக நடவடிக்கை வேண்டிய வழக்கை 2012 2019 வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிர்வாகம். உடனடியாக தூக்கி வெளியே கிடச்சிக்கலாம். எப்படி எங்கள் நம்ம வீடு சொந்த வீட்டு லீஸ் விட்றோம்னு வச்சுக்கிட்டு ஒரு நாளுக்கு அவர் அவர் பேருக்கு பட்டா போட்டுக்கிட்டாருன்னா விட்ருவோமா? நம்ம விடுவோமா? விடமாட்டோம்ல. ஆனால் கோயிலுன்னா நம்ம அவங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையவே நான் இந்த கேஸெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வீரசந்தம் பண்ணின்னு ஒரு ஆணையர் இருந்தார். அவர்கிட்ட அந்த வேங்கீஸ்வரர் கோயில் பிரச்சனைக்கெல்லாம் போகும்போது, ஐயா அந்த கபாலி கோயில் இப்படி தனியார் வாடகை வாங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி இந்த அந்த வாடகையை கோயிலுக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இவ்வளவுதானுங்க, இது ரொம்ப சின்ன சமாச்சாரங்க, நான் உடனே பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு மயிலாப்பூர் போலீஸ் போட்டு கொடுங்க, மயிலாப்பூர் கோயிலுக்கு போடுங்க அப்படின்னாரு. உடனே அவர் பிஏ மயிலாப்பூர் கனெக்ஷன் கொடுத்தாரு. கொடுத்த உடனே மயிலாப்பூர்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இவருக்கு ரெட்டி இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுதான், என்னது நடவடிக்கை எடுத்தா தமிழ்நாடு பூரா எஃபெக்ட் இருக்குமா, இதே மாதிரி லீஸுக்கு எடுத்தவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்களா அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசந்து போயிட்டார். அதனால இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மெட்ரோ பிரச்சனைலாம் வந்தவுடனே அது திருப்பி நான் போட்டேன், இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி வாடகை வாங்கிட்டு இருக்காரு, மெட்ரோக்காரன் ட்ரெயினை அந்த நேரத்தை கைப்பற்றினான்னா அந்த ஃப்ராடுக்காரனையே அந்த பணம் போயிடும், இது மிகப்பெரிய கேவல மாட்டேன் உங்கள் நிர்வாகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டவொன்னே அலறி அடிச்சு அவங்க எனக்கு பதில் கொடுத்துட்டாங்க. மாதம் 36,000 வாடகை வாங்கிட்டு இருந்தது. இப்போ அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5 லட்சம் ரூபா கோயிலுக்கு வாடகை கட்டுறதா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று, அது ஒரு 1,35,000 ரூபா கிட்டத்தட்ட மொத்தம் 2.5 லட்சம் ரூபா கிட்ட அந்த பொது நல வழக்கு மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் வரப்போகுது. அது எந்த சரி இருக்குன்னு தெரியாது, ஆனால் பதில் கொடுத்துட்டாங்க எனக்கு பேங்க்லேருந்து அந்த லெட்டர்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாடு கூட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், லீஸுக்கு விட்ட இடத்த யாராவது தனியார்கள் ஆடியை போட்டு வாடகை வாங்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அது. ஆனால் நடவடிக்கை எடுத்துருக்காங்க தெரியல நிர்வாகம். அதனால் இதை கேட்கும் தமிழக அரசு பூரா கோயில் சொத்து மீட்பு பணியில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி லீஸுக்கு எடுத்ததில் இந்த ஆள் ஃப்ராட் பண்ணி வாடகை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த ரிப்பிட்டேஷன் நம்பர் வந்து WP 81-85/2019 81-85/2019 வழக்கு. இந்த வழக்கை மேற்கோள் காட்டி நீங்கள் அறநிலையத்துறை ஆணையருக்கோ அந்தந்த தொகுதி அந்தந்த கோயில் நிர்வாக அதிகாரிக்கோ அவங்க லெட்டர் போட்டிங்கன்னா அந்த ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கவங்க லீஸ் இடத்துல அவங்க பேருக்கு பட்டா போட்டுக்கிட்டு ஃப்ராடு பண்ணி படம் வாடகை வாங்கிட்டு இருப்பாங்க, பேங்கில் கடன் வச்சு லோனுங்கன்னு வாங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம அகஸ்திஸ்வரர் கோயிலில் அந்த கோயில் இடத்த அனுமதி ஒருத்தர் 69 கோடி லோன் வாங்கியிருக்காரு, என்ன கதியாக போதும் தெரியல. அதே மாதிரி மிகப்பெரிய ஃப்ராடு நடந்திருக்கலாம். அதனால் இதை பார்க்கும் போராளிகள் பக்தர்கள் உடனடியாக அந்த லீஸுக்கு வச்சிருக்க இடத்த யாராவது தனியார்கள் ஆக்கிரமிச்சு அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அது சிவனாக பார்த்து கண்ணை திறந்துருக்கு, கபாலியாக பார்த்து கண்ணை திறந்துருக்கார், பெருமாள் அவரோட அந்த பெருமாள் கோயிலுக்காரர் வரலைன்னா நான் அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருக்க மாட்டேன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போகலைன்னா எனக்கு அந்த மெட்ரோ ட்ரெயின்காரன் எடுக்கிற விஷயம் தெரியாமல் போயிருக்கோம். அதனால் இறைவன் அவர்களால் அந்த பிரச்சனை தீர்ந்தது. இதை கேட்பவர்கள் கை கூர்ந்து இதே மாதிரி யார் யாரெல்லாம் லீஸ் எடுத்து ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்டருந்து நடத்த கோயில் இடத்த பிடிக்கி கோயில் காரங்கிட்டே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சிவாய நமதா, ஜெய்ஹிந்த்.